அலங்காநல்லூரில் ஆரம்பித்த போராட்டம் இளைஞர்களோட எழுச்சி அப்படின்றது இன்றைக்கி தமிழகம் ஃபுல்லாக மொத்த தமிழகத்தையுமே உலுக்கிட்டுருக்கு. மொத்த இந்தியாவுமே இன்றைக்கி தமிழகத்தை திரும்பி பார்த்துட்ருக்கு. அதுவும் அறவழியில் இளைஞர்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களையும் வேக வச்சுட்ருக்கு. ஸோ இளைஞர்களுடைய இந்த போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து மூணு நாளாக இரவும் பகலும் நடந்துகிட்டு இருக்க நிலையில் நிறைய அமைப்புகளும் சங்கங்களும் அவங்களுடைய ஆதரவை வந்து இளைஞர்களுக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையை சார்ந்தவங்க வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தம் சார்பாக 20ஆம் தேதி வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெப்சி அமைப்பும் வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, நாளைக்கு எல்லா படத்தோட ஷூட்டிங்கும் நாளைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த முறையில் அவங்களோட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க நிலையில் இந்த விஷயம் இன்னமும் வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் காதில் போய் விழலையா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கத்தை வந்து இளைஞர்கள் கிட்டே ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இன்னும் வந்து இது நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கலாம் அப்படின்னா இது ஒரு பெரிய போராட்டமாக மாறும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இளைஞர்கள். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.